2000 விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் அமிர்தா மசாலா இப்பொழுது தமிழகமெங்கும் சயன் வந்து வேறு எந்த மீடியாக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி வந்து உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்குறார். அன்னியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த மீடியாக்கிட்டையும் அவர் பேசலை. கடந்த 2 வருஷமாக மௌனமாக இருந்த சயன் முதல் முறையாக நக்கீரன் கிட்டே பேசியிருக்கார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக இவரது மனைவியும் குழந்தையும் இறந்தது என்ன சோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி? குழந்தையோட பேர் என்ன? நீத்து. நீத்து. எத்தனை வயசு இறக்கும் போது அவங்க? 2014 எங்கள் அப்பா இருந்துக்கிறாங்க, உடல் நலம் முடியாமல் இறந்துக்கிறாங்க. 17 ஏப்ரல் வந்து என் ஒய்ஃபும் குழந்தையாக இருக்கிறேன் இறந்துட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போனேன், அப்புறம் எங்கள் அம்மா தனியாகிட்டாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அவருக்கு வேலை போயிடுச்சு. அப்போது எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டார், சசிகலா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து சயனோட பேக்கரி தொழில் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சு. அனுபவ் ரவி வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறதும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும் இந்த மேல் விசாரணை தேவையில்லைன்னு வாதாடுறதும் இது எதுவுமே சயன் இல்லாமல் நடக்காது. யார் இந்த சயன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இறக்கிறதுக்கு ஏதோ இருந்தால் தான் பயம் இருக்கும். எல்லாத்தையுமே இறந்துட்டோம், இன்னும் பயம். என்னோடய வண்டி போயிட்டு இருக்கேன், லெஃப்ட் சைடில் லாரி வந்துருந்துச்சு. அந்த லாரிக்கிட்டு வரும்போது என்னொரு வண்டி ஓவர்டேக் பண்ணது. ஓவர்டேக் பண்ணினதுமே அப்படியே வரங்கிட்டாங்க. வண்டி இப்படியே வண்டியில் இடிக்க வந்தாங்க. இந்த வண்டியில் இடிக்கக்கூடாதுன்ட்டு நம்ம ரைட் சைடில் உட்காந்துருக்கோம், இங்கே இடிக்கக்கூடாதுன்னு நீ அப்படியே சடனாக லெஃப்ட் திருப்பினதுமோ என் வண்டி அந்த லாரியில் போயிட்டு லாரிக்கு பின்னாடி மாதிரி அது சொல்ல போயிடுச்சு. நீங்கள் இதை வந்து எப்படி நக்கீரன் வாசகர்களுக்கு வணக்கம். சயான் இது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் இல்லாமல் நீங்கள் கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசவே முடியாது. இந்த கேரக்டரை கொன்னுடலான்னு கொடநாடு கொலை வழக்கை பண்ணவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து இவர் தப்பிக்கிறார். இவர் தப்பிச்சு 2017 நடந்த அந்த கொள்ளையை பற்றி 2019 நக்கீரன் கிட்ட பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டி மூலமாக தான் பல விஷயங்கள் அதில் அம்பலமாகுது. எடப்பாடியோட ரோலு, வேலுமணியோட ரோலு, எல்லாரோட ரோலும் அதில் அம்பலமாகுது. அந்த பேட்டியை தொடர்ந்து தான் கொடநாடு வழக்கு வந்து சூடு பிடிக்குது. ஆனால் அந்த பேட்டி கொடுத்த உடனே சயன் வந்து வேறு எந்த மீடியாக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி வந்து உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்குறார். அன்னியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த மீடியாக்கிட்டையும் அவர் பேசலை. கடந்த 2 வருஷமாக மௌனமாக இருந்த சயன் முதல் முறையாக நக்கீரன் கிட்டே பேசியிருக்கார். அதுவும் ரொம்ப கடினமான முயற்சிகளுக்கு பிறகு அவர் வந்து நான் வழக்கை பற்றி பேச மாட்டேன் என்று சொன்னவரிடம் அவரது சொந்த வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பேசுங்கள் என்று மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நம்ம வந்து அனுமதி வாங்கினோம். அவர் வந்து ஒரு குறுகிய அளவிலேயே அதை பேசியிருக்கார். சயன் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்னா, அவர் வந்து இல்லைன்னா இந்த வழக்கே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி சட்டமன்றத்தில் எடப்பாடி போராட்டம் நடத்துகிறதும் கவர்னர்கிட்ட போகிறதும் பொய் வழக்குன்னு பதறதும் அனுபவ் ரவி வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறதும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும் இந்த மேல் விசாரணை தேவையில்லைன்னு வாதாடுறதும் இது எதுவுமே சயன் இல்லாமல் நடக்காது. யார் இந்த சயன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சூருக்கு பக்கத்தில் சில கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இரிஞ்சாலக்கூடான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் சயன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சயன் பேக்கரி தொழில் நடத்தி வரார். அவருக்கு கனகராஜ் அறிமுகமாகிறார். கனகராஜ் வந்து ஜெயலலிதா கொடநாட்டுக்கு வரும்போது ஜெயலலிதாவோட டிரைவராக இருந்தவர்.
அவருக்கு எல்லா அதிமுக பிரமுகர்களையும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஜெயலலிதா இறந்த பிறகு அவருக்கு வேலை போயிடுச்சு. அப்போது எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டார். சசிகலா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் வந்து சயனோட பேக்கரி தொழில் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போக ஆரம்பித்தது. அப்போது சயன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சயனுக்கு நெருக்கமான ஒரு இன்ஜினியர்கிட்ட இவர் வந்து கனகராஜ் வந்து டிரைவராக வராரு. அந்த இன்ஜினியருக்கும் சயனுக்கும் காமன் ஃப்ரெண்டாக வராரு கனகராஜ். சயனுக்கு ஒரு விதத்தில் கொடநாட்டில் இருக்கக்கூடிய சஜீவன் வந்து உறவினர். இந்த மாதிரி ஒரு லிங்கில் வந்து கனகராஜ் வந்து சயன்கிட்ட அறிமுகமாகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஏன் நஷ்டத்துக்கு பேக்கரி தொழில் நடத்திக்கிட்டு இருக்க, நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் நான் பணம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ வந்து சொந்தமாக பேக்கரி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வாக்குறுதியை கொடுக்குறார். சயன் வந்து கனகராஜுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராகிறாரு. சயனும் கனகராஜும் சேர்ந்து வேலுமணி வீட்டுக்கு போகிறாங்க. வேலுமணி அண்ணன் அன்பரசன்கிட்ட பல கான்ட்ராக்டுகளை வந்து கனகராஜ் வாங்குறாரு. அதெல்லாம் சயன் பார்க்குறான். கனகராஜ் சென்னைக்கு போயிட்டு எடப்பாடிக்கு சால்வை போற்றி எடப்பாடியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரான். அதையும் ஃபோட்டோவாக கனகராஜ் காட்டுறான். அதையும் சயன் பார்க்குறான். இப்படி வந்து கனகராஜுடைய அரசியல் தொடர்புகள் வந்து சயனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது. எப்படியாவது கனகராஜ் கூட நின்னால் நம்ம தொழிலில் வந்து முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி சயன் வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். இந்த பழக்கத்தோட ஒரு எல்லையில் தான் வந்து கனகராஜ் சொல்கிறாரு, நம்ம வந்து கொடநாட்டை வந்து கொள்ளையடிக்கணும், கொடநாட்டில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆள் வேண்டாம், கேரளாவிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கனகராஜ் கேட்குறாரு. அப்போது சயன் சொல்கிறாரு, இருஞ்சாலக்குடையிலேருந்து நான் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருஞ்சாலக்குடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரவுடி எலிமெண்ட்டுகளெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு சயன். வந்து அவங்க தங்குறாங்க. இந்த பிளான் எல்லாம் நடக்குது. ஏப்ரல் 24ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு கொடநாட்டுக்கு போகிறாங்க. சயன் வெளியில் தான் நிற்கிறாரு. உள்ளே போயிட்டு இவங்க கனகராஜ் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே வந்து ஓம் பகதூர்ன்றவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. அதுக்கும் அதை வந்து சயன் பார்க்கவே இல்லை. ஓம் பகதூர் கொலை செய்யப்படும்போது வந்து சயன் வந்து இன்னொரு காவலாளியான கிருஷ்ணதாபாகிட்ட அவரை கட்டி போட்டு அவர் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தார். இவங்க வந்து கொள்ளையெல்லாம் முடிஞ்ச உடனே டார்ச் லைட்டு கிடப்பாறை இதெல்லாம் வச்சு போயிட்டு ஜெயலலிதா ரூமை திறந்து கனகராஜ், வாளையார் மனோஜ், சம்ஷீர் மூணு பேர் தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க டாக்குமெண்ட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு ட்ராவல் பேக்கில் போட்டு கனகராஜ் வந்து வெளியில் வர்றாரு. கனகராஜ் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் இவருடைய கோயம்புத்தூர் ரூமுக்கு போகிறாங்க. மதுக்கரையில் இவருக்கு ரூம் இருந்தது. அந்த ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோத்தகிரியில் மற்றவங்க போன மற்ற கொலையாளிகள் போன காரை வந்து போலீஸ் மறிச்சிடுது. மறித்து அதை வந்து 10 மணி நேரம் டீடைன் பண்ணுது. அப்போ கனகராஜ் சஜீவன்கிட்ட பேசி, சஜீவன் வந்து அந்த சமயத்தில் துபாயில் இருக்கார். அவர் வந்து அங்கேருந்து அவரோட தம்பி சுனிலை வச்சு ஆப்ரேட் பண்ணி அந்த கோத்தகிரியில் இருந்தவங்களை எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணுறார். அப்போ தான் கோத்தகிரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் கனகராஜ் ஈடுபடும்போது தான் ஓம் பகதூர் செத்த தகவல் வந்து சயானுக்கும் கனகராஜுக்கும் தெரிய வருது. கனகராஜ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எடுத்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் வேலுமணியுடைய சகோதரர் அன்பரசன் கிட்டே கொடுத்துட்டு வந்ததாக அவர் சொல்கிறாரு. அதை வந்து சயான் கேட்டுக்கிறாப்புல. அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கொலை ஆகிடுச்சு, நம்மெல்லாம் வந்து கைதாகணும், இதெல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்க போலீஸு, மற்றதெல்லாம் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பார்த்துப்பார் அப்படின்னு கனகராஜ் சொல்கிறார் சயான் கிட்ட. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மதுக்கரையில் இருக்க ரூமில் இருக்கக்கூடிய மனைவியும் குழந்தையும் ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கனகராஜ் கேட்கும்போது, இல்லை இப்போ வந்து கொலையாயிடுச்சு, போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடுவாங்க, தேடும்போது என் மனைவிக்கும் குழந்தைக்கும் தொல்லை கொடுப்பாங்க, அதனால் நான் வந்து அவங்கள வந்து கேரளாவில் இருஞ்சாலக்குடையாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சயான் சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து புறப்பட்டு சயான் பழனிக்கு போகிறார். சயான் புறப்பட்ட 15 நிமிஷத்தில் போலீஸ் வந்து சயானோட மதுக்கரை ரூமுக்கு ஓடி வந்துடுது.
வந்து அவரை தேடுது. இவர் வந்து பழனிக்கு போயிட்டு பழனியிலேருந்து நேராக கேரளாவை நோக்கி போகிறார். அது வரைக்கும் கனகராஜ் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல சயான்கிட்ட. ஆனால் சயான் வந்து பழனியிலேருந்து புறப்பட்ட அப்புறம் கனகராஜோட ஃபோன் வந்து வரல. சயான் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுன்னு வேலைன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போய்கிட்டே இருக்கார். அவர் பாலக்காடை தாண்டி கண்ணாடின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. இவர் வந்து காரை நல்லா ஓட்டக்கூடியவர், சாண்ட்ரோ காரில் தான் போகிறாங்க. குழந்தையும் மனைவியும் பின் சீட்டில் இருக்காங்க. சயான் வந்து முன் சீட்டில் உட்காந்து ஓட்டுறாரு. ரெண்டு நாள் அங்கேருந்து போட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். அப்போ வரும்போது எங்கிட்ட சொன்னால் நம்ம வந்து இப்போ அது மீடியா பக்கம் போன காட்டிக்கு ஒரு ஃபார்மலாக ஒரு அரெஸ்ட்டு காட்டிடலாம், மீதியெல்லாம் நம்ம அரெஸ்ட் ஆனாலும் வெளியிருந்து அவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதனால வந்து ஃபேமிலியெல்லாம் நம்ம இங்கே வந்து ஊரில் விட்டு போட்டு நம்ம சரண்டர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக நாங்கள் போயிருந்தபோது அவங்க ஃபேமிலியை பிக்கப் பண்ணது சென்னையிலேருந்து, ஆனால் ரிட்டர்ன் வரையிலேயே அவங்க சேலத்துலேயே அவங்க வீடு இருக்குது. இந்த தனபாலு அவங்க கனகராஜர் அம்மாவில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் ஒய்ஃபையும் கனகராஜியும் குழந்தையுமே அங்கே விட்டு போட்டு நான் வந்து என்னோடய ஒய்ஃபை கொண்டு போய் கேரளாவில் விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா கோயம்புத்தூர் விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஃபேமிலி தனியாக இருந்தால் அவங்க பயமாக இருக்கும். கேரளாவில் கொண்டு போய் சேஃபாக விட்டுட்டு வந்துடுறேன்ட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். வர்ற வழியில் தான் எனக்கு நான் வரும்போது கோயம்புத்தூர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பகலில் அங்கே சுற்றி, ஏன்னா பகலில் இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு பயமாக இருந்துருச்சு. சரி நீ ஏதோ நம்மளை ஏதோ இப்போ ஃபோட்டோ போலீஸுக்கு கிடச்சிருக்க ஒரு பயம்தான் ஆயிடுமோட்டு ஞான அங்கே இருந்தபடியே சாயந்தரம் போல் கிளம்பி இங்கே போகிறேன். இங்கே பழனி போனேன். பழனியில் ரூம் போட்டு தங்கிட்டு கொஞ்சம் நைட்டான காட்டிக்கு அங்கேருந்து அந்த ரூம் வேக்கேட் பண்ணி அந்த ரூமில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னது மாதிரி ஊரில் இருக்க டெத்தாகி போயிட்டு எல்லாம் சாமி கும்பிடலாம் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவசரமாக கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே கேரளாவுக்கு வந்துட்டு இருந்தோம். பழனியிலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு, அந்த ரூட்டில் அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாலக்காடு தாண்டி கொஞ்சம் தூரம் வரையில் தான் அந்த எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனால் அது வரைக்கும் இப்போ எனக்கு கனகராஜுக்கும் என்கிட்ட ஃபோன் இல்லை, அந்த தொடர்பு இல்லை. அதனால் அந்த கனகராஜுக்கு ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா ஞான ரன்னிங்கில் இருந்துருச்சு, அவன் அந்த அங்கே இருக்குது, ஞாபகம் விட்டுட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வந்தது தானே, அதனால் எனக்கு தெரியல. வந்துட்டு இருக்கும்போது என்னோடய கார் இப்படி அந்த கண்ணாடிங்கிற ஒரு ஊர் பக்கம் வரும்போது ஞான் கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் ஓட்டிகிட்டு இருந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் வேகமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது என்ன நேரம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என்னன்னாலும் ஞானும் கவனிக்கல. நைட் டைம்னால விடிகால டைம்னால எனக்கு வந்து நம்ம கிளியராக தெரியல, பின்னாடி என்ன வண்டி வருது எது போயிட்டுருக்குன்னு தெரியல, லைட்டு மட்டும் தெரியுது. அதனால் ஞானும் கவனிக்கல. கரெக்டாக என்னோடய வண்டி போயிட்டு இருக்கையிலேயே லெஃப்ட் சைடில் ஒரு லாரி வந்துட்டு இருந்துச்சு. அந்த லாரிக்கிட்டு வரும்போது இன்னொரு வண்டி ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணினதுமே அப்படியே உரம் கட்டிட்டாங்க வண்டியை. இப்படியே வண்டியில் இடிக்க வந்தாங்க. இந்த வண்டியில் இடிக்கக்கூடாதுன்ட்டு நம்ம அப்படியே ரைட் சைடில் கண்ட்ரோல் இங்கே இடிக்கக்கூடாதுன்னு ஏன் அப்படியே சடனாக லெஃப்ட் திருப்பினதுமோ என் வண்டி அந்த லாரியில் போய் லாரிக்கு பின்னாடி மோதி அதுக்குள்ளே போயிடுச்சு. அதோட எனக்கு அன்கான்ஷியஸாக போயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. குப்பசாமியில் இருக்கும்போது ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் அது என்னங்கிறது வந்து அடுத்த ஒரு ஸ்டேட் போலீஸ் இல்லாமல் இன்னொரு சிபிஐன்னு அந்த மாதிரி வந்தால் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே விட கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வர்றாரு. 2019 மேத்யூ சாமியல்கிட்ட இதுக்கு வந்து பின்னணியில் எடப்பாடி தான் இருந்தார், கனகராஜை வந்து முழுக்க ஆப்ரேட் பண்ணது எடப்பாடி தான், கனகராஜ் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சென்னைக்கு போயிட்டு வர்றாரு, அவர் வந்து கோயம்புத்தூரில் போய் டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாரு, சேலத்துக்கும் போகிறாரு, எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றாரு, அதுக்கு நடுவில் ஆந்திராவுக்கும் போயிட்டு வர்றாரு, நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ன மூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே போலீஸுக்கு தெரிஞ்சு தான் நடந்தது. போலீஸ் எங்களை வந்து கண்காணிச்சிக்கிட்டு தான் இருந்தது. கனகராஜ் வந்து நம்ம சரணடைஞ்சிரோம், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்தாரு. நான் என் குடும்பத்தை விட்டுட்டு சரணடையலான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன், ஆனால் என் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, நான் வந்து பொழைச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆப்ரேஷன் வந்து என் உடம்பில் பண்ணியிருக்காங்க, எலும்புகள்லாம் முறைஞ்சிருக்கு, அதுக்கெல்லாம் நட்டு போல்ட்டெல்லாம் போட்டு முறுக்கி தான் என்னை வந்து நிற்க வச்சாங்க. அந்த சூழ்நிலை மறுபடியும் என்னை கைது பண்ணி சிறை காமிச்சிட்டு அவங்க என்ன ஒன்றும் கண்டுக்கலை. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. கொடநாட்டிலேருந்து டாக்குமெண்ட்டுகள் எடுத்து அதை வந்து கனகராஜ் வந்து கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த உண்மைகள் வந்து கனகராஜோட செல்ஃபோன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயான் வந்து மேத்யூ சாமியல்கிட்ட சொல்கிறாரு.
போலீஸ் ஆக்சிடெண்ட் ஆனவுடனே அந்த இடத்துக்கு வந்து அவங்க தேடினது வந்து என்னுடைய செல்ஃபோனை தான் தேடினாங்க. அந்த செல்ஃபோனில் தான் வந்து கனகராஜ் வந்து எடப்பாடிக்கு சால்வை போட்ட படம், அந்த கனகராஜ் பேசின பேச்சுக்கள் எல்லாமே, அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே அந்த செல்ஃபோனில் இருந்தது. ஆக்சிடெண்ட் ஆன கனகராஜுடைய செல்ஃபோன் வந்து இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. இதை வந்து திட்டம் போட்டு மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இன்னொரு விசாரணை வந்து தேவை. ஓம் பகதூர் மரணத்துக்கு அப்புறம் கனகராஜ் செத்துருக்காரு, என்னுடைய மனைவியும் மகளும் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு தினேஷ்ன்றவர் சூசைட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் 5 மரணங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகங்களை அவர் கிளப்புறாரு. ஒருவேளை அந்த விபத்தில் சயான் செத்து போயிருந்தா இந்த விஷயங்கள் வெளி உலகத்துக்கோ இன்றைக்கி மீடியாவில் வர அளவுக்கோ வந்தே இருக்காது. அது ஒரு மர்மமாகவே போயிருக்கும். 2019 ஆண்டு பேட்டி அளித்த பிறகு சயனை கைது செய்தார்கள். அவர் ஒரு சாட்சியை மிரட்டியதாக அவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அவருக்கு மிக கடுமையான தண்டனை அளிக்கப்பட்டது, தனிமை சிறை அளிக்கப்பட்டது. அவருக்கு உதவுவதற்கு அந்த நேரத்தில் யாரும் இல்லை. அவர் ஒவ்வொருவரிடம் கிட்டத்தட்ட ஒரு நாடோடியைப் போல யாசகம் பெற்றுத்தான் தன்னுடைய 2 ஆண்டுகால சிறை வாழ்க்கையை அவர் முடித்தார். அந்த வாழ்க்கை என்பது மிக கடுமையாக இருந்தது. கடைசியில் அவர் சிறை கிச்சனில் வேலை செய்து சிறை காவலர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டு தன்னுடைய பொழுதை, தன்னுடைய உணவை, உணவு தேவைகளை அவர் சமாளித்தார். இப்படி ஒரு உண்மையை சொன்னதற்காக ஒருவர் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார் என்பதற்கு சயனே ஒரு மிகப்பெரிய உதாரணம். மேத்யூ சாம்வேல் முன்னிலையில் அவர் டெல்லியில் இந்த விஷயத்தை பற்றி முதல் முதலாக பேசிய போது டெல்லியில் வைத்தே அவர் கைது செய்யப்படுகிறார். அதன் பிறகு சரிதா என்கிற நீதிபதி அவர்களை கைது செய்த சட்டப்பிரிவுகளில் கைது செய்து ரிமாண்ட் செய்ய முடியாது என்று சொன்ன பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு ஊருக்கு சென்ற அவர் நக்கீரனில் பேட்டி கொடுக்கிறார். நக்கீரனுக்கு பேட்டி அளித்த பிறகு அவர் மீது தடை உத்தரவை எடப்பாடி பழனிசாமி வாங்குகிறார். அதன் பிறகு அவரை ஒரு சாட்சியை மிரட்டியதாக ஒரு பொய் வழக்கு போட்டு அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தையும் போடுகிறார். அவரை சிறைக்குள் அடைக்கிறார்கள். கடுமையான தண்டனை. உதவுவதற்கு யாரும் இல்லை. ஒரு ஏழை தாய், ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சகோதரி, இவர்கள் அனுப்ப மாதம் மாதம் அனுப்பக்கூடிய ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாயை வைத்து கொண்டு சிறையில் அவர் 2 ஆண்டு காலம் இருந்துள்ளார். அதன் பிறகு சிறையில் இருந்தவாறே மறுவிசாரணை வேண்டும் என அவர் மனு போட, அந்த மனு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது கொடநாடு கொலை வழக்கில் மேலதிக விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இத்தனைக்கும் காரணம் சயன் என்கிற தனிநபரின் தவ வாழ்க்கையும் அவருடைய உறுதியும் தான். இந்த தவ வாழ்க்கையும் உறுதியும் எப்படி வந்தது என சயனிடம் கேட்டோம். சயன் சொன்னார், நான் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டேன், இழப்பதற்கு எதுவுமே இல்லை என கண்ணீர் விட்டு கண்கலங்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் சயனின் பேச்சு இருந்தது. இதோ அதை உங்கள் பார்வைக்கு தருகிறோம். நக்கீரன் வாசகர்களுக்கு நன்கு அறிமுகமான சயன், இவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் நிறைய சோகங்களை சந்தித்துள்ளார். அதில் முக்கியமான சோகம் இவரது மனைவி மற்றும் குழந்தையை இழந்தது. அதில் அவர் மிகவும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு வழக்கில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வழக்கை பற்றி அனைவருக்கும் தெரியும். அந்த வழக்கை பற்றி நாம் பேசவில்லை. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக இவரது மனைவியும் குழந்தையும் இறந்தது என்ன சோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியது? அந்த சோகம் வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு, வார்த்தையால் அது விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சோகத்தில் இருக்குங்க சார். ஏன்னா என்னோடய குழந்தை, மனைவி,
இரண்டு பேரும் ஒரே சமயத்தில் இறந்து போனாங்க. அது வந்து ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோகத்தில் இருக்கிறேன். அதுக்கடுத்தது எனக்கு இந்த நடந்துட்டுருக்கிற இந்த சம்பவங்களிலும் நான் வந்து ரொம்ப வந்து அந்த வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு சோகத்தில் இருக்கிறேன். ஒரு தனி மனிதனாக நீங்கள் இதை வந்து எப்படி அழ வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், ஒரு தனி மனிதனாக இந்த சோகத்தை மறக்க என்ன செய்கிறீங்க நீங்கள்? தியானம், ப்ரேயர், அதுதான். உங்கள் ப்ரேயர் வந்து ஈடு வெற்றி பெறும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? நான் கடவுளை நம்புகிறேன், அந்த கடவுளை காப்பாற்றுவார்னு நம்புகிறேன். நம்புகிறீங்க. உங்களுடைய முயற்சிகளும் ப்ரேயரும் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தனி மனிதனாக இவ்வளவு சோதனையை கடந்த 2 வருஷமாக நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு பெரிய சோகத்தை தாங்கி நிற்கிறதுக்கு உங்கள் மனநிலையை வந்து எந்த அளவுக்கு தயார்படுத்தி வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு இழக்கிறதுக்கு ஏதோ இருந்தால் தான் பயம் இருக்கும். எல்லாத்தையுமே இழந்துட்டோம், இன்னும் பயம். அந்த நம்மளை அந்த மனப்பான்மைக்கு நான் வந்துட்டேன். என்ன எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் வந்து எதானாலும் சந்திக்கலாம்ங்கிற ஒரு மனநிலைக்கு ஆளாயிட்டேன். அந்த மனநிலை தான் உங்களை வந்து கொண்டு செல்லுது இல்லையா? இது வந்து சாதாரணமாக நீங்கள் குழந்தையாக பிறந்து வளர்ந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி சோகங்களை சந்திக்கும் போது இப்படி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களா? எப்படி நீங்கள் வளர்ந்தீங்க, என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு இருந்தது? என்னோடய வாழ்க்கையிலே எனக்கு பெரிய சோகமே இது தான். இந்த மாதிரி ஒரு சோகத்தை சந்தித்ததே இல்லை. உங்கள் குழந்தைய எவ்வளோ நேசிச்சிங்க நீங்கள்? இது வந்து இப்போ நான் உங்களை கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கும் கல்யாணம் அதுக்கான அதுக்கான நினைவுகள் நினைவலைகளை பகிர்ந்துக்க முடியுமா? குழந்தைய பத்திர நினைவலைகள் நினைவலைகள் குழந்தையோட பேர் என்ன? நீத்து. நீத்து. எத்தனை வயசு இறக்கும் போது அவங்க? வேண்டாம், கஷ்டம். அந்த நினைவலைகள் இப்போ நீங்கள் ஒரு நாய் கூட நாய்க்குட்டியை கூட குழந்தைக்காக வளர்த்தீங்க, குழந்தை வந்து நிறைய விளையாடும்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கும். அந்த நினைவலைகள் அந்த குழந்தையை பற்றின ஒரு சோகமான நினைவலைகள் அது எனக்கு பேச முடியலங்க சார். அந்த பேச முடியல. உங்கள் குடும்பத்தினர்லாம் இந்த விபத்தில் வந்து உங்கள் குழந்தையும் மனைவி இறந்ததை பற்றி எப்படி ஃபீல் பண்ணாங்க சார்? என்னோட ஃபேமிலி வந்து ஒரு சாதாரணமான ஃபேமிலி தான். ஓகே. ஃபார்மர் ஃபேமிலி தான், ஒன்றும் பெரிய ஹைஃபை எல்லாம் கிடையாது. சாதாரணமான ஃபேமிலி. நான், என் மனைவி, என் குழந்தை, அம்மா, அதான் என்னோடய ஃபேமிலி. அதனால் ஒரே டைமில் ஒய்ஃபையும் என்னோடய ஒய்ஃபும் குழந்தையாக இருக்குதுன்னா எங்கள் அம்மாவையெல்லாம் தாங்க கூட முடியாது. தாங்க முடியும். என்னோடய வீடே காலி ஆயிடுச்சு. அப்படியே 2017 எங்கள் அப்பா இருந்துக்கிறாங்க, உடல் நலம் முடியாமல் இறந்துக்கிறாங்க. 17 ஏப்ரல் வந்து என் ஒய்ஃபும் குழந்தையாக இருக்கிறேன், இறந்துட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போனேன், அப்புறம் எங்கள் அம்மா தனியாகிட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு கஷ்டம்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல். எங்கள் அம்மாவும் இப்போ 72 வயசு இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு அவங்களும் முடியாமல் தான் இருக்காங்க. இப்போ அவங்களோ அவங்கெல்லாம் உங்களோட டச்சில் இருக்காங்களா? உங்கள் சகோதரிகள் யாராவது இருக்காங்களா? என்னோடய சகோதரி, எங்கள் அம்மா எல்லாமே எங்களோட டச்சில் தான் இருக்காங்க. டச்சில் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க? சொல்கிறாங்க சார். அது உங்களுக்கு ஒரு பெரிய மனதைரியத்தை கொடுக்குதா? எப்படி மனதைரியம்னா இப்போ ஆறுதலாக இருக்கு? ஆறுதல் வந்து எங்கள் அம்மா ஆறுதல் சொல்லுவாங்க, என்னோட தங்கச்சி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்னென்னா என்னோட வழக்கறிஞர்கள், எனக்கு எனக்கு வந்து தைரியமே அவங்க தான். எனது என்னோடய ஃபஸ்ட்டு கேஸ், எல்லாம் எனக்கு வழக்கை பற்றி எனக்கு விஷயம் தெரியாதனால அவங்க சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற தைரியம், அவங்களோட போராட்டத்தில் நான் வந்து ஒரு துளி. இவ்வளவு நாள் ஜெயில் வாழ்க்கை, இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, கஷ்டமா இல்லையா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு. தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.